श्रियकुरूणाम अधिपस्य पालिनीं प्रजासुवृत्तिं यमयन्त वेदितुं सवर्णिलिंगी विदितस्समायेय युधिष्ठिरं द्वैतवने वनेचरः। सो முதல் சர்க்கத்துல வந்து வனேச்சரன் வந்து யுதிஷ்டிரன் கிட்டக்க வந்து துரியோதனனுடைய ஒரு ஆட்சியை பத்தி சொன்னான். துரியோதனன் எவ்வளவு பிரமாதமா வந்து நடத்திட்டு இருக்கான் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனாலும் கடைசியில ஒரு பொடி வச்சா அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உன்னுடைய பேரை கேட்டா அவன் நடுங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு குட்டி வீக்னஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போனான் வனேச்சரன். அது கேட்ட உடனே திரௌபதிக்கு வந்து, என்னதான் நமக்கு வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 15 ஸ்லோகத்துக்கு உண்டான அவனுடைய ஒரு வளர்ச்சியை கேட்டுட்டு அவ பொங்கி எழறா. நீ எப்படி எந்த ஒரு விஷயத்துல உன்னை வந்து நீ இப்படி ரெடியூஸ் பண்ணிட்டிய, யூ ஹவ் ரெடியூஸ்ட் யுவர் செல்ஃப் டு அ வெரி பேத்தட்டிக் கண்டிஷன் அப்படின்னு அவளுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ஒரு பெண்ணா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிரியையா இருக்கா, மூணு விஷயத்திலயுமே அவளுக்கு வந்து ஒரு ஆதங்கம் தாங்கல. அதனால அவ வந்து கொட்டிப்படுறா அப்படியே. ஒரு 25 ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட 20 ஸ்லோகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி, உன் தம்பிகளோட நிலைமையை பார்த்தும் உனக்கு வரலையா, உன் நிலைமையை பார்த்தும் உனக்கு தோணலையா, எனக்கு வந்து கொதிக்கிறதே அப்படிங்கிற அவ கடைசியில வந்து முடிக்கிறச்சு, உனக்கு வந்து முடியலன்னா இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு உனக்கு ஆசை இல்லைன்னா விட்டுட்டு இதே காட்டுல நீ வந்து ஹோமத்தை பண்ணிட்டு உட்காந்துருன்னுட்டா, ஜடாமுடி தரிச்சுட்டு வன பானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிடு, நீ அதுக்கு தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிவிடுறா கிட்டத்தட்ட. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, ஆனா ஐ ஹோப் உனக்கு அந்த லக்ஷ்மி வந்து சேரட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தோட முடிக்கிறா இல்லையா. இப்போ வந்து இவ பேசின பேச்சு வந்து சரியான வார்த்தை, கரெக்டான உபதேசம் அப்படின்னு பீமன் மனசுல நினைச்சுண்டு, யூஸ்வலி எங்கேயாவது ஒரு பெண்ணு சொன்னாளோ அப்படின்னு ஒரு இளக்காரம் வந்துட போறது ராஜாக்கு அப்படின்னு இருக்கலாமே, இல்ல அவ சொன்னது ரைட்டு தான்னுட்டு கூட இருக்கிற யுவராஜன் வந்து ஒரு அத அத ஆமோதிக்கணும். யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்றா ஒரு ராஜாக்குன்னா கூட எய்தர் பிரதான மந்திரியோ அல்லது யுவராஜாவோ அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவனும் ரெண்டு வார்த்தை சொன்னாதான் அரசன் புத்தியில ஏறும் இல்லையா. அவனுக்கு அவன் தாந்தோணித்தனமா ஒரு டெசிஷன் எடுத்துட்டோன்னு இருக்கக்கூடாது. நாலு பேர் அவனுக்கு கூட்டு கலந்து அவளுடைய அட்வைஸை எடுத்துட்டு அவன் வந்து நடவடிக்கை எடுக்கிறான் அப்படின்னு அந்த அரசனுக்கு இருக்கணும்னா கூட இன்னொருத்தர் சொல்லணும் அதை. அப்போ பீமன் ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல. சோ இந்த சர்க்கத்துல, த்விதீய சர்க்கத்தினுடைய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, முதல்ல பீமன் பேசுவான், அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் வந்து இவ ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டுட்டு தன்னுடைய ஒரு ஐடியாவை சொல்லுவர், அதுக்கப்புறம் வியாசர் வருவர், வியாசருக்கு செய்யக்கூடிய வரவேற்பு அதோட நிற்கும் இந்த சர்க்கம். ஏன்னா மூணாவது சர்க்கத்துல வியாசரை பத்தி டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி அட்வைஸ் பண்றார் அர்ஜுனனுக்கு, தபஸ் பண்ணி நீ வந்து மேல பெரிய ஆயுதங்கள் எல்லாம் நீ பெறணும் அப்படிங்கிற அட்வைஸ் வந்து வியாசர் மூலியமா தான் வருது. அதுக்காக அதுக்கப்புறம் தபஸுக்கு அவன் கிளம்புறான் சரியா. ஸோ இந்த சர்க்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் ஃபார் அஸ் தி இது இஸ் கன்சர்ன்ட். முன்னோடி மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு ப்ரோலாக் மாதிரி இல்லையா. ஸோ படி ஃபர்ஸ்ட்ல இருந்து. மனப்ரியாமத நிஷ்சித்ய கிரம் கரியசாம் உபபத்திம் அதூர்ஜிதாஶ்ரயம் நிருபமூச்சே வசனம் விருக்கோதரஹா. இந்த சர்க்கத்தினுடைய ஒரு மீட்டர் என்னன்னா வியோகினின்னு பேரு, இதுக்கு வந்து அர்த்தசம விருத்தம்னு பேரு, அல்லது இதுக்கு சுந்தரின்னு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. சோ இதுல வந்து யதி கிடையாது, நிர்யதி சந்தஸ் இது. ஆமா, நீ யதிங்கிறச்சு இந்த பிரேக்கு கிடையாது நடுவுல. இதுல எல்லாம் வந்து மாலினி விருத்தத்துல பார்த்தோம்னா மாலினி போகி லோகைஹின்னு பார்த்தோம், ஏழு ஏழு அதை பிரிச்சுக்கணும், எட்டும் ஏழுமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு அதை பார்த்தோம், அந்த 15 அக்ஷரங்களை. அந்த மாதிரி இங்கே கிடையாது, இங்கெல்லாம் வந்து யதி உனக்கு கிடையாது. சோ விஹிதாம் பிரியயா மனப்பிரியாம் அத நிச்சித்திய கிரம் கரீயசீம் உபபத்திமத் ஊர்ஜிதாஸ்ரயம் நிருபமூச்சே வச்சனம் விருக்கோதரஹ. இதுலதான் உனக்கு அந்த த ஃபேமஸ் கொட்டேஷன், சஹசா விததீதன கிரியாம் அவிவேகின பரமாபதாம் பதம் வரும் இந்த ஸ்லோக, இந்த சர்க்கத்துலதான் அது. அந்த ஆமா, அந்த மீட்டர் வந்து வியோகினின்னு பேரு. சோ விஹிதாம் பிரியயா மனப் பிரியாம் அத நிச்சித்திய கிரம் கரீயசின். சோ முதல்ல வந்து அத பிறகு, பிறகுங்கிறச்சு
பிறகுக்கு வந்து எதற்கு பிறகுனா எதர் திரௌபதி முடித்த பிறகு, திரௌபதி பேசி முடிஞ்ச உடனே, முடிஞ்ச உடனே இவன் ஏன் பேசணும் அப்படின்னா அதுதாங்க. ஒரு யுவராஜாவா இருந்துட்டு அல்லது ஒரு கூட இருக்கக்கூடிய தம்பி அவன் தான் அடுத்தது. அவன் பேசினா இன்னும் பலமா இருக்கும், இன்னும் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ஐடியா வந்து தர்மராஜனுடைய மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு யோசிச்சு விருகோதரகா பீமனானவன் ஆரம்பிச்சான் பேச்சு. விருகோதரகா வச்சனம் ஊச்சே, விருகோதரகா பீமன் வச்சனம் வார்த்தையை கூறினான். எதை கேட்டுட்டு அவன் எப்படி, ஹவு டிட் ஹி டிசைட் டு டாக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. பிரியயா விஹிதாம், பிரியயா விஹிதாம் மனப்பிரியாம் கிரம் கரீயசீம் நிச்சித்திய. தீர்மானம் பண்ணான். என்ன தீர்மானம் பண்ணா, அவ பேசின பேச்சு வந்து, திரௌபதி பேசின பேச்சு ரொம்ப ஒசத்தியான பேச்சு, ரொம்ப ஒரு கௌரவமான பேச்சு, அதாவது பெரிய ஒரு சாரவத்தா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய வார்த்தையா இருக்கு அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணான். சரியா? ஏன்னா அதுக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்கறச்சேயே அவளுக்கு வந்து பிரியயா விகிதம் அப்படின்னு ஆரம்பிச்சார். சோ பிரியாங்கிறச்சு நாட் ஓன்லி அவளுக்கு வந்து அவமானத்தினால அவ வந்து இப்படி கொந்தளிச்சு பேசுறாங்கிறது மாத்திரம் இல்ல, அவளுக்கு மனசுல வந்து அரசனை பத்தின ஒரு ஒரு பிரியம் ஜாஸ்தி இருக்கு. அதனால அவருக்கு உகந்ததான வார்த்தையை அவ பேசுறா. ஒரு நல்லெண்ணம் தான் அவளுக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சவர், அவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னு அவளுக்கு வந்து மனசுல, அதனால அவ அப்படி பேசினா வார்த்தைய பிரியயா விகிதாம். அடுத்தது மனப்பிரியாம் கிரம்ங்கிறச்சு அவளுடைய மனசுக்கும் பிடித்தமானது இல்லையா, தன்னுடைய மனசுக்கும் பிடிச்சமானது. பீமனுக்கும் வந்து எப்ப பார்த்தாலும் யாரடா வந்து அடிக்கலான்னுட்டு காத்துட்டு இருக்கான் பீமன். அதே அதனால அவனுக்கும் மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது, அவளுக்கும் மனசுக்கு பிடிச்சமானது. ஏன்னா எக்கச்சக்க ஒரு பரிபவத்தை, அவமானத்தை அனுபவிச்சவ, அந்த அனுமானத்தை வந்து போக்கடிக்கிறதுக்கு சண்டை உண்டிதான் ஒரே தீர்வு அப்படிங்கிறது வந்து அவளுக்கு மனசுக்கு பிடிச்சமானது. அப்பதான் நமக்கு மனசுல இருக்கிற ஆதங்கம் தீங்கும், நீரும் சி நீங்கும் அப்படின்னு அவ வந்து நினைச்சிட்டு இருந்தா. அதனால மனப்பிரியாம் கிரம், மனதுக்கு பிடித்தமான வார்த்தையை கரீயசீம் நிச்சித்திய, அதுதான் ரொம்ப ஒரு சாரவத்தா இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப ஒரு என்ன சொல்ல, அந்த லாஃப்டி வேர்ட்ஸ் அப்படிம்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கரீயசீம் நிச்சித்திய, ரொம்ப ஒசத்தியான வார்த்தை என்று தீர்மானித்து விருகோதரஹா பீமன் என்ன பண்ணா, நிருபம் வச்சனம் ஊச்சே, அரசனிடம் வார்த்தையை கூறினான், அரசனுக்கு வார்த்தையை கூறினான். ஊச்சேங்கிறது புரு தாது வந்து த்விகர்மகம் சரியா? அதனால உனக்கு வந்து நிருபம் வச்சனம் ஊச்சே அப்படின்னு ரெண்டு கர்மம் அங்க இருக்கு. புருவி ஷம்சி அப்படின்னுட்டு ரெண்டு மூணு இது எக்ஸ்ட்ரா சொல்லுவார் அதுல. ஃபர்ஸ்ட் வந்து துஹ்யாச் பச் தண்டுன்னு இருக்கு, அதுக்கப்புறம் புருவி ஷாசின்னுட்டு ஐ திங்க் இட்ஸ் அ வார்த்திகம் நினைக்கிறேன். அதனால அந்த புருவஹா வச்சு இதெல்லாம் வந்து உனக்கு த்விகர்மகம். அதனால நிருபம் அரசனிடம் கூறினார். வச்சனம் ஊச்சே, அந்த வச்சனத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் இங்க, உபபத்திமத்து ஊர்ஜிதாஸ்ரயம், ரெண்டு அட்ஜெக்டிவ் போட்டார். ரெண்டும் சும்மா வந்து இருக்கே ஸ்பேஸ்ங்கிறதுக்காக போடல, ஒண்ணு வந்து யுக்தி யுக்தம். உபபத்தி மத்துன்னா என்ன பண்ணலாம், அவ வந்து வெறும்னு பேசினா, பிரதிக்ரியா நீ செய்யணுங்கிறத மாத்திரம் தான் சொன்னா, என்ன பிரதிக்ரியாங்கிறத அவ சொல்லல, சண்டை போடு நீ இப்போ அப்படிங்கறத அவ சொல்லல. அவ வேலை அது இல்ல, ஷீ இஸ் ஓன்லி அன் இமோஷனல் பர்சன். அதனால சுத்தி இருக்கிறவளை பத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுடைய நிலைமையை வந்து பார்த்துட்டு, ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார் ஸ்நேகமயேன சக்ஷுஷா பஷ்யன்னு, ஒரு ஆசை அவளுக்கு எல்லாரும் இப்படி தவிக்கிறாளேன்னுட்டு சுத்து மொத்தம் பார்த்துட்டு ஒரு இமோஷனலா பேசினாவ, அதுக்கு வந்து யுக்தி பூர்வகமாக நான் இப்ப சொல்றேங்கிற. சோ உபபத்தி மது அப்படின்னா ஒரு உபாயத்தோட கூட யுக்தி யுக்தம்னு அர்த்தம். யுக்தினா ஒரு ஃபுல் ஆஃப் ரீசனிங்னு, ஒரு ஒரு ரீசனிங்கோட இருக்கக்கூடிய வார்த்தையும். அதே ஊர்ஜித ஆஸ்ரயம், ரீசனிங் இருக்கேங்கிறதுக்காக இந்த இல்லாஜிக்கலா ஒரு ரேஷ்னல்லே இல்லாத ஆனா ரேஷ்னலா பேசுற மாதிரி சில பேர் பேசுவா தெரியுமா,
கரெக்டா என்ன லாஜிக்கா இருக்கு பாருன்னு வந்து லாஜிக்கே இருக்காது, இல்லாஜிக்கலா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சவுண்ட் ரீசனிங். அதனால முதல்ல சவுண்ட் ரீசனிங்க வச்சுட்டா தான் பின்னாடி வந்து யூ கேன் மேக் சென்ஸ், ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா பேச முடியும். ரீசனிங் அடிப்படை இல்லாத நீ வெறும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பேச ட்ரை பண்ணா அது எடுபடாது. அதனால இட் வாஸ் போத் ஃபில்ட் வித் ரீசனிங் அண்ட் இட் ஹேட் அ சென்ஸ். ஸோ ஊர்ஜித ஆசிரியம், ஊர்ஜித ஆசிரியம்னா ஒரு ரொம்ப கம்பீர உதாரமான வார்த்தைகளை கொண்டது. அந்த இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸோ சௌஷ்டவ ஔதாரிய விசேஷசாலினின்னு இருந்ததோ இல்லையோ, அந்த ஔதாரிய குணம் தான் இங்க ஊர்ஜித ஆசிரியம். சரியா? உதார அர்த்தம் வச்சனம் ஊச்சே விருகோதரஹ இதை கூறினா. விஹிதாம் பிரியயா மனப் பிரியாம் அத நிச்சித்திய கிரம் கரீயசீம் உபபத்தி மது ஊர்ஜிதாஸ்ரயம் நிருபமூச்சே வச்சனம் ருகோதரஹ. ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட். புரியுறது இல்லையா? அது இதுல எல்லாம் அவனுக்கு அலங்காரம் ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் யதவோச்சத யதவோச்சத வீக்ஷ்ய மானினி பரித ஸ்னேஹமயேன சக்ஷுஷா அபி வாகதிபஸ்ய துர்வச்சம் வச்சனம் தத்விதத் விஸ்மயம். தத்விதத் விஸ்மயம் யத் அவோச்சத மா வீக்ஷ்ய மானினி பரிதஹ ஸ்னேஹமயேன சக்ஷுஷா. அதான் சொன்னேன், மானினி மானத்தை, அதாவது தான் க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருக்கோங்கிற ஒரு அபிமானம் கூடினவள். இன்னொன்னு மானம்ங்கிறச்சு கோபம்னு ஒரு அர்த்தம். மானம்ங்கிறதுக்கு வெறும் செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது மாத்திரம் இல்ல, மானங்கிறதுக்கு கோபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவளுக்கு நடந்த ஒரு அவமானத்தை நினைச்சு அவ வந்து ரொம்ப கோபத்தோட இருக்கக்கூடியவள், மானம் பெருசாக நினைக்கக்கூடியவள் திரௌபதி. அவ என்ன பண்ணான்னா, பூர்வீட்டிக்க சொல்லணுமோ இல்லையோ, அவளை வந்து டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி சீச்சி அப்படின்னு விட்டு நான் பேசுறேன், முதல்ல பேசக்கூடாது, யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் தி அதர் பர்சன் ஹூ ஹேஸ் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒருத்தி பேசியிருக்கா, அந்த பேசினதை வந்து அக்னாலேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வார்த்தையை சொல்லணும். அதுதான் ஒரு ஒரு கான்வர்சேஷன் டயலாக்னுடைய ஒரு ஒரு லட்சணமே அப்படிதான். இட் இஸ் நாட் அ மோனலாக் ஹியர் இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரக்ரியை அழகா இருக்கும். இதுல வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு, டயலாக்ஸ் விட்டு ஒண்ணு நடத்திருக்காரு, கனடால இருக்குமா இருக்கும், நாகராஜ் சர்மா சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் எப்படி ஹனுமானுக்கும் சீதைக்கும் ஒரு கான்வர்சேஷன் எப்படி நடந்தது, அது மாதிரி ஹி ஹஸ் பிக்ட் அவுட் டயலாக்ஸ் ஃப்ரம் சுந்தரகாண்டம் அண்ட் ஹி ஹஸ் செட் ரொம்ப அழகா, வாட் இஸ் எ டயலாக், ஹவு இட் ஷுட் பி. மோனோலாகா இருக்கக்கூடாது. டயலாகுங்கிறச்சு மத்தவ சொன்னதையும் ஹைலைட் பண்ணி சொல்லி தான் என்னதை முன்ன வைக்கிறோம், வெதர் வி அக்ரி வித் தெம் ஆர் நாட் ஆர் வெதர் வி டிஸ்அக்ரி வித் தெம், அதை வந்து அந்த கோஜன்சி இருக்கணும் அந்த ஒரு கான்வர்சேஷன்ல இல்லையா? கோஜன்சி, கோஜன்சின்னா அது எப்படி சொல்றது, ஒரு வரிசைப்படுத்தி, தெர் ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கன்வின்சிங்காகவும் இருக்கணும், இட் ஷுட் ஆல்சோ பி லியூசிட், அப்படியே கிளியரா இருக்கணும் சொல்ற வார்த்தை இல்லையா? அதுதான் உனக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனுடைய ஒரு அழகு. அதனால முதல்ல அக்னாலேஜ் பண்ணிக்கிற, மானினி திரௌபதியானவள் ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரிதகா வீக்ஷிய, ரொம்ப ஒரு ஸ்னேகத்தோட இருக்கக்கூடியவள், அதனால சுத்தி இருக்கிறவா எல்லாரையும் பாக்குறா. பரிதகா வீக்ஷியனா சுத்தி இருக்கிற சுற்று மற்றும் பார்த்துங்கிறச்சு, நாட் சும்மா அக்கம் பக்கத்துல யாராவது நிக்கிறாளா பேசுறாளா, மொள்ளமா பேசணுமா சீக்கிரட்டா பேசணுமா இல்ல உறக்க பேசணுமாங்கிறது கிடையாதுங்க. சுத்தி இருக்கிறவாளோட சிச்சுவேஷனை பூர்ணமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இமோஷனலா பேசுறான்னு அர்த்தம். அதனால ஸ்னேகமய எனக்கு என்ன பாண்டவாளுடைய நிலைமையை பார்த்துட்டு பேசுறா, அது ஸ்னேகமயேன சக்ஷுஷா. இவாளிடத்துல ஸ்னேகம் இருக்கிறதுனால அவன் துரியோதனனுடைய ஒரு இதையும் அவளால வந்து பொறுக்க முடியல, ஏன்னா ஸ்னேகம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸ்னேகமயேன சக்ஷுஷா. அண்ட் இன்னொன்னு, இட் இஸ் ஆல்சோ ஒரு ஒரு குத்தி காமிக்கிற, குத்தி காமிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், ஷி இஸ் டூ இமோஷனல்ங்கிறத இங்க வந்து ரொம்ப சொல்லாம சொல்றார்.
புரியுறதா? அவளோட வார்த்தை வந்து என்னதான் ஒரு நீதி நயத்தோட இருந்தாலும் அவ பேசுற பேச்சு வந்து இட் இஸ் இன் கன்ஃபார்ம் இட் கன்ஃபார்ம்ஸ் டு த ரூல்ஸ் ஆஃப் பாலிட்டின்னு இருந்தா கூட ஷீ இஸ் கலர்ட் பை ஸ்னேகம்ங்கிறத இங்க முன்னாடியே இண்டிகேட் பண்றாரு திரௌபதிய. நான் சொல்ல போறது அப்படி இல்லைங்கிறத கான்ட்ராஸ்ட் பண்ணி பின்னாடி சொல்ல போறார் யுக்தியோட. ஒரு நான் வந்து ரீசனிங் கொடுக்க போறேன், அவ கொடுத்தது வெறும் உனக்கு வந்து ஸ்னேகம்தாங்க, அத நீ வந்து அதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணிடாதேங்கிறார். ஐயோ என்ன என்னமா சொல்லியிருக்கிறதுல, வேற இது சிம்பிள் வேர்ட்ஸ் தான், ஆனா அதுல வந்து பொடி வச்சு பேசுற மாதிரி அதை வச்சுக்கோ. மானினி திரௌபதியானவள் ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரிதஹா வீக்ஷ்ய, ஸ்னேகத்தோட இருக்கக்கூடிய கண் பார்வையினால சுற்றுமற்றும் பார்த்து விட்டு பாண்டவர்களை பார்த்து அதே சமயத்துல அந்த வனேசரன் வந்து சொன்ன வார்த்தைகளையும் கேட்டு நன்கு கேட்டு புரிஞ்சுண்டு அவன் என்ன பண்ணா, எது அவோச்சத என்ன வார்த்தைகளை கூறினாளோ. இந்த ரெண்டாவது லைன் இருக்கு, இதை வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். ஒண்ணு, அவ என்ன கூறினாலோ அந்த வார்த்தையானது யாருக்குமே பேச முடியாத ஒரு வார்த்தைகள், யாராலையும் சட்டுன்னு அவளை மாதிரி இப்படி பேசிட முடியாது. அதனால வாகதிபர் இருக்கிற பிருகஸ்பதி, பிருகஸ்பதிக்கே ஒரு விஸ்மயம் ஏற்படுறது, ஆச்சரியம் ஏற்பட்டுடுது. ஏன்னா இவ பேசின பேச்சு அது வந்து யாராலையும் பேச முடியாது அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிற காரணத்தினால வாகதிபஸ்யாபி விஸ்மயம் விததீத, இது யாராலையும் பேச முடியாது அதனால வாகதிபஸ்ய விஸ்மயம் விததீத, பிருஹஸ்பதிக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணித்து. அதுவா இன்னொரு இன்னொரு மாதிரி அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, தத் வச்சனம் அந்த வாக்கியமானது பிருஹஸ்பதியினால பேச முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஸ்மயத்தை கொடுத்தது. சோ அந்த அந்த பிருஹஸ்பதிக்கு கூட அந்த மாதிரி பேச முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி துக்கேன உச்சியதே இது துர்வச்சம். இதர் கேனாபி துர்வச்சம், யாருக்குமே அந்த மாதிரி பேச முடியாது, அல்லது வாகதிபஸ்ய துர்வச்சம் பிரம்மா பிருஹஸ்பதியினால வந்து கூற முடியாத விஷயமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்றது. சர்வசிய விஸ்மயம் சர்வசியங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கீழே அந்த அன்பயத்துல அழகா போட்டிருக்காருல, உங்ககிட்ட அந்த எந்த டெக்ஸ்ட் இருக்குன்னு தெரியல, அதுல கீழே ஒன்னா பாரு, ரெண்டு விதமா அன்வயம் பண்ணிருக்காளா பாரு, இல்லைன்னா நான் சொல்றேன். ஒரு அன்வயம் தான் போட்டிருக்காங்க, படி அந்த அன்வயத்தை. மானினி ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரித வீக்ஷ்ய யத் வச்சனம் அவோசத தத் துர்வச்சம் வச்சனம் வாகதிபஸ்ய அபி விஸ்மயம் விததீத. அவ்வளவுதான் போட்டிருக்கா இல்லையா? ஏன்னா மல்லிநாதர் வந்து ரெண்டு விதமா எடுத்திருக்கார், ஒரு விதத்துல பார்த்தா அது ஆக்சுவலி கிராமட்டிக்கலி ராங்ங்கிறா, இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ரெண்டு அர்த்தத்தையும் பார்த்துப்போம், அன்மயம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமோ இல்லையோ. மானினி ஸ்னேகமயேன சக்ஷுஷா பரிதஹா வீக்ஷ்ய, திரௌபதி ஒரு ஸ்னேகத்தோட இருக்கக்கூடிய பார்வையினால எல்லா இடத்தையும் பார்த்துட்டு, எது அவோச்சத என்னதை கூறினாலோ எதை கூறினாலோ, துர்வச்சம் தத்து அது ரொம்ப யாராலையும் கூறப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்கு, யாருமே இந்த மாதிரி பேச முடியாது. யாராவது நேர நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ போய் ஜடாமுடிய தரிச்சுட்டு நீ போய் சஞ்சுகுதீக பாவகம் அப்படிங்கிறாளே, யாராவது யுதிஷ்டரன்ட்ட போய் அப்படி பேச முடியுமா அந்த மாதிரி வார்த்தை? பேச முடியாது. அதனால தத் வச்சனம் அந்த வார்த்தையானது வாகதிபஸ்யாபி விஸ்மயம் விததீத, பிருஹஸ்பதிக்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுவா எது அவோச்சத என்ன கூறினாலோ தத் வச்சனம் அந்த வார்த்தையானது வாகதிபஸ்யாபி துர்வச்சம், அதாவது துர்வச்சம் எனக்கு மல்லிநாத்தர் பண்ணிருக்கிற அந்த இது எனக்கு பிடிக்கல, துர்வச்சம் விஸ்மயம் விததீதன்னு வேணா போடலாம், அவரால் ஹீ குட் நாட் ஈவன் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் சர்ப்ரைஸ்ன்னு இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அனுபவிச்சார் அடைஞ்சார் விததீத அப்படின்னு, இல்லைன்னா வாகதிபஸ்யாபி துர்வச்சம் அவரால் கூட இந்த மாதிரி பேச முடியாத ஒரு வார்த்தையை அவ பேசினா
ஆகையினால விஸ்மயம் விததீத அவளுடைய வார்த்தையானது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா ரெண்டு, ஒன்று வந்து ஸ்திரீக்கள் அந்த காலத்தில் ஒரு சாஸ்திரம் பேசுறதுங்கிறது அரிது, அந்த சாஸ்திரத்தை பேசுறச்சு ஹிதமாகவும் பேசுறதுங்கிறது மிகவும் அரிது. இதில் அவர் ராமாயணத்தில் அப்ரியச பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபகாம்ப, அப்பிரியமா இருக்கக்கூடிய வார்த்தை ஆனா பத்தியம் ஹிதம், ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சஹான்னு ஃபர்ஸ்ட் சர்க்கத்தில் வந்ததோ இல்லையோ, அதே மாதிரி அப்ரியச பத்தியஸ்ய வக்தா பேசுறவனும் குறைச்சல், ஸ்ரோதாச்ச துர்லபா இது என்னடா அது நமக்கு உகந்ததா இல்லையே நமக்கு பிரியமா இல்லையேன்னு கேட்கறவனே குறைச்சல். நல்ல விஷயம்தாங்கிறது, நல்ல விஷயமா இருந்தாலும் அதை என்னத்துக்கு கேட்கணும்னு வந்து ஒதுக்கி தள்ளிட்டு போறவாதான் ஜாஸ்தி. இங்க வந்து என்ன ஆச்சரியம்னா இவ பிரியை, ஆனா அதனாலதான் இவ பேசுற விஷயம் அவருக்கு வந்து ஹிதமான விஷயம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் மானினி கோபத்தோட இருக்க அவமானப்பட்டவ, அதனால அவ வந்து க்ஷத்ரிய குலத்துக்கு என்ன ஒரு ஒரு உகந்ததான ஒரு ஆக்ஷனோ அதை தான் அவ அட்வைஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா ஷி இஸ் நாட் ஓன்லி எ ஸ்திரீ, ஷி இஸ் ஆல்சோ சாஸ்திரத்தை படித்தவ, அவளுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது அவ்வளோ விஷயத்துல வந்து பேக் பண்ணியிருக்கார் பாரவி. யதவோச்சத வீக்ஷ்ய மானினி பரித ஸ்னேகமயேன சக்ஷுஷா அபிவா கதிபஸ்ய துர்வச்சம் வச்சனம் தத் விததீத விஸ்மயம். சரியா, நெக்ஸ்ட். இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம், இந்த இடத்துல வந்து அதிசயோக்தி அலங்காரம் சொல்லலாம். ஏன்னா பிரகஸ்பதிக்கு வந்து திரௌபதியோட வார்த்தையை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறதுங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது தானே, எக்ஸாஜரேட்டட், அதனால அதிசயோக்தி இந்த இடத்துல. விஷமோபி விகாஹ்யதே நயஹ ஹிததீர்த்தஹ பயசாமிவாஷயஹ சது புத்ர விசேஷ துர்லபஹ சதுபன்யஸ்யதி கிருத்யவர்மயஹ. இங்க வந்து உபமா படி சொல்றார். சோ எப்படி ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வந்து நமக்கு அது என்ன அபோத விக்லவாக நிசர்க துர்போதம் அபோத விக்லவாக க்வபூபதி நாம் சரிதம் க்வஜந்தவஹ தவானுபாவோயம் அவேதி என்மயா நிசர்க துர்போதம் அபோத கரெக்ட் நயவர்த்ம வித்விஷாம். ஆமா, நிகூட தத்துவம் நயவர்த்ம வித்விஷாம் இல்லையா. சோ நிகூட தத்துவம் நயவர்த்ம வித்விஷாம், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். நிகூட தத்துவம் நயவர்த்மா அப்படின்னா, சோ நிசர்க துர்போதம், ஜென்ரலி வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் விஷயங்கள்லாம் வந்து பேசினா பை நேச்சர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ விஷமோபி இங்கேயும் அதே மாதிரி சொல்றார், அது விஷமோபி நயஹா ரொம்ப ஒரு விஷமகான துர்போதா, ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி டிஃபிகல்ட் டு அது அதுக்குள்ள பூந்து புறப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பாலிடிக்ஸ்ல பூந்து புறப்படுறதுங்கிறது. அந்த நயஹ நீதி சாஸ்திரம்ங்கிறது அதுல ஒருத்தன் வந்து கிருத தீர்த்தா அபியாசம் செஞ்சவன், பல பல விஷயங்களை படிக்கிறான், நிறைய டெக்ஸ்ட் புக்ஸை படிக்கிறான், சாஸ்திரம் அதுக்கு உண்டான ஒரு அபியாசம் பிராக்டிஸ் இதெல்லாம் பண்ணி அத்தியனம் அபியாசம் இதெல்லாத்தையும் பண்ணான்னா விகாஹியத்தை உள்ள நுழைய முடியும், பிரவேசிக்க முடியும். ஆனா அதுல வந்து கிருத்தியவர்த்தமாங்கிறச்சு ஒரு என்ன அனலைஸ் பண்றதுங்கிறது இருக்கு பாத்தியோ இல்லையோ, அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் டு டூ. சஹா விசேஷ துர்லபஹா அப்படிங்கிற தத்ர யஹ கிருத்தியவர்த்மா சத்து உபன்யஸ்யதி, எவன் ஒருவன் கிருத்தியவர்த்மா ஒரு அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த கிருத்தியம் காரியம் காரிய மார்க்கத்தை சத்து அப்படின்னா ஒரு அழகான முறையில் உபன்யஸ்யதி முன்வைக்கிறானோ சஹா அவன் விசேஷ துர்லபா. விஷயம்னா அந்த பயசாமிவ ஆசையகங்கிறது தனியா வைப்போம், அது வந்து உபமா, அத கடைசியில அதை திருப்பியும் கொண்டு வரேன். சோ முதல்ல வந்து விஷயத்தை புரிஞ்சுட்டுருணும். விஷமஹா அபி நயஹா, நயஹா நீதி சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ரொம்ப கடினமான ஒரு ஒரு சாஸ்திரம் அது. அந்த கடினமான சாஸ்திரத்தை
தீர்த்தஹ சாஸ்திர அபியாசம் செய்பவன். ஸோ பல விஷயங்கள்ல தீர்த்தம்ங்கிறதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. தீர்த்தம்னா தீர்த்த க்ஷேத்திரம், புண்ணிய க்ஷேத்திரம்ங்கிறோம். அப்புறம் அந்த ஒரு குளத்துல வந்து அந்த ஜல அவதாரம் இடம் இருக்கே, அந்த காட்டுங்கிறமோ இல்லையோ, ஒரு ஸ்டெப்ஸ் படிக்கட்டு மாதிரி இருக்கிறது, அதுக்கும் தீர்த்தம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சாஸ்திர பரிச்சயம், சாஸ்திரத்துல ஒரு ஒரு அபியாசம் செய்வது, அது வந்து கிருத்த தீர்த்தகான்னு அர்த்தம். எவன் ஒருவன் அத்தியனம் அபியாசம் செய்தவனாக இருக்கிறானோ அவன் விஷமஹா அபி நயஹா கிருத தீர்த்தஹ விகாஹ்யதே. இங்கே எல் அந்த கிருத தீர்த்தகாங்கிறச்சேயும் வந்து நயஹாக்கு தான் அட்ஜெக்டிவ், அங்க நீதி சாஸ்திரத்துக்கு தான் அட்ஜெக்டிவ். எப்படின்னா விகாஹ்யதேன இட் கேன் பி என்டர்ட், அதாவது இட் கேன் பி கிராஸ்ப்டு அர்த்தம். ஒன்லி அது ஒரு ஒரு பாலிடிக்ஸுங்கிறது நயகாங்கிறது என்னன்னா விஷமஹா அபி ஈவன் தோ இட் இஸ் இன்ட்ரிகேட், அது இன்ட்ரிகேட்டா இருந்தா கூட விகாஹியத்தை அதை வந்து ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இட் கேன் பி கிராஸ்ப்டு எப்போன்னா கிருத தீர்த்தஹா சன்னு, அதுக்கு ஒரு நுழைவாய் வந்து பண்ணிட்டோம்னா அப்போ நம்மளால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு சாஸ்திர அபியாசம் முதலிய விஷயங்கள் அதுக்கு பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு இல்ல காமெண்ட்ரின்னு வச்சுக்கோ. ஏன் ஒரு ஒரு நீதி சாஸ்திரம் கஷ்டமா இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காமெண்ட்ரி, ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டோம்னா, வழி பண்ணப்பட்ட ஒரு நீதி சாஸ்திரமாக இருந்ததே ஆனால் விஷமாக அப்படி கடினமாக இருந்த பொழுதிலும் விகாஹியத்தை அறிந்து கொள்ளப்படுகிறது. பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, சரியா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அது ஃபிட் ஆறுதுன்னு? போறது சரியா? எந்த ஒரு நீதி சாஸ்திரத்தை, ஸோ எப்படி அபியாசம் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய நீதி சாஸ்திரம் தான் புரியப்படுகிறது. ஓன்லி த சயின்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் வேர் த இது த பாத் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா, த க்ளோஸ் ஸ்டடி ஹாஸ் பீன் டன், அதுதான் இட் கேன் பி கிராஸ்ப்ட் வெரி வெல். சரியா? அதே இங்க வந்து ரெண்டாவது லைன் பாரு. ஸோ எத்திர எங் அத்திர அங்கு சஹா விசேஷ துர்லபஹா, அந்த மனிதன் ரொம்ப ஒரு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீதி சாஸ்திரம். யஹ கிருத்யவர்மா சத்து உபன்யஸ்யதி, எந்த ஒரு புருஷனானவன் கிருத்யவர்த்மா காரியம், அதுல வந்து இந்த சந்தி விக்கிரகம் முதலிய விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எந்த சமயத்துல எந்த ஒரு பாலிசி யூஸ் பண்ணணும் பிராக்டிகாலிட்டியில. சி தியரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிராக்டிக்கல். ஸோ பிராக்டிக்கலா எவன் வந்து அதை எடுத்து சொல்றானோ அவன் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் ஹூ கேன் அனலைஸ் த நீதி சாஸ்திரம் அண்ட் டெல் அஸ் பிராக்டிக்கலி வாட் ஹேஸ் டு பி அப்ளைடு அட் த ப்ராப்பர் டைம். புரியுதா? ஸோ யஹா கிருத்யவர்மா சத்து உபன்யஸ்யதி, எவனொருவன் செய்முறை வழியை சத்து சரியான முறையில் உபன்யஸ்யதி பேசுகிறானோ கூறுகிறானோ சஹா அந்த ஒரு பர்சன் விசேஷ துர்லபா, ரொம்பவும் கடினம் அவனை கண்டுபிடிக்கிறது. தியரி எத்தனையோ பேர் பேசுவா, ஏண்டா இப்ப சிச்சுவேஷன் இப்படி இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கரெக்டான ஒரு உபாயத்தை கூறக்கூடியவன் ரொம்ப கஷ்டம். சரியா? இப்ப இது வந்து ஃபுல்லா அப்ரஸ்துத பிரசம்சா ஒண்ணு. ஏன்னா அவன் வந்து இவளை பத்தி சொல்றான், திரௌபதியை பத்தி சொல்றான். சரியா? இப்ப வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். எக்ஸாம்பிள் என்னன்னா பயசாம் ஆசையா இவ ஒரு குளம் இருக்கு, பயசாம் தண்ணியினுடைய ஆசையா ரெபாசிட்ரி, ஒரு சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் வாட்டர், ஒரு ஒரு பாடி ஆஃப் வாட்டர் இருக்கு. அந்த பாடி ஆஃப் வாட்டர் வந்து விஷமாக அப்படி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு என்டர். அப்படி இருந்த பொழுதிலும்
இஃப் அந்த பாடி ஆஃப் வாட்டருக்கு வந்து கிருத தீர்த்தாக ஒரு காட் பண்ணப்பட்டதாக இருந்ததுன்னா அந்த குளம் வெரி ஈஸி டு என்டர் விகாஹியதே. இது புரியறது இல்லையா? இது ஈஸியா புரியுது. சோ ஒரு காட் காட் மாதிரி அல்லது படிக்கட்டை கட்டப்பட்ட ஒரு ஜலத்தினுடைய ஒரு இருப்பிடமானது விஷமாக அப்படி நுழைவதற்கு கஷ்டமாக இருந்த பொழுதிலும் விகாஹியத்தை நுழையப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல கிருத்யவர்மா செய்ய வேண்டிய காரியத்தினுடைய மார்க்கம் இருக்கு அப்படின்னா ஸ்நானம் முதலிய விஷயங்கள் இந்த இடத்துல பண்ணலாமா கூடாத படிக்கட்டு இருக்குங்கிறதுனால எல்லாரும் ஒரு குளத்துக்குள்ள இறங்கி சடார்னு குளிச்சிட முடியாது. எந்த இடத்துல வந்து வேர்ல்பூல் இருக்கு, எந்த இடத்துல ஆழமா இருக்கும், எந்த இடத்துல ஈஸியா நின்றுண்டு குளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விசேஷங்கள் பர்டிகுலாரிட்டிஸ் எல்லாம் எடுத்து சொல்றவன் ரொம்ப கஷ்டம். அப்படி கம்பேர் பண்ற ரைட்டா? கம்பேரிசன் புரியுறதோ இல்லையோ உனக்கு? நீதி சாஸ்திரம் விஷமமா இருக்கு, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே போல ஒரு ஒரு குளம்ங்கிறது எத்தனையோ டேஞ்சர்ஸ் இருக்கலாம், அதுல யாருக்கும் தெரியாது. சடார்னு ஒருத்தன் போய் இறங்கி குளிக்க முடியாது, அதனால விஷமாக. இங்க வந்து கிருத தீர்த்தகா நயகா, ஒருத்த அபியாசம் பண்ணப்பட்ட ஒரு நீதி சாஸ்திரமா இருந்ததுன்னா ஈஸியர் டு என்டர் விகாஹியதே. அதே இங்க வந்து கிருத தீர்த்தகிறச்சே ஒரு காட் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துட்டோம்னா, படிக்கட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா இட் இஸ் ஈஸி டு என்டர் அ லேக் ரைட்டா? ஒரு நதி, நதியில வந்து கரபுரண்டு ஓடுறது நதி, அந்த நதியில வந்து இறங்கிறதுக்கு அங்கங்க காட் பண்ணி வச்சிருக்காளோ இல்லையோ கங்கால அந்த இடத்துல எல்லாம். ஸோ அது மாதிரி வேணும் நமக்கு. அது இருந்ததுன்னா நுழைஞ்சுடலாம், பட் த ப்ராப்ளம் இஸ் பரந்து அங்க தூண் இருக்கோ இல்லையோ சது தத்ர அப்படின்னு இருக்கே, தத்ரன்னா நீதி நயே அல்லது பயசாம் ஆசையே. ஆனால் அந்த இடத்துல சஹா விசேஷ துர்லபஹா, இட் தட் பர்சன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஹூ கேன் வெரி கிளியர்லி ஷோ அஸ் த பாத் டு ப்ரொசீட். என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறத எடுத்து வைக்கிறதுக்கு, உபன்யஸ்யத்தின்னா பிரஸ்துதம் பண்றதுக்கு, அதை எடுத்து முன் வைக்கிறதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன். சரியா? சோ இந்த இடத்துல வந்து உபமா அலங்காரம் இருக்கு, ஸ்லேஷையும் இருக்கு. ஏன்னா உனக்கு டபுள் மீனிங் வருது, கிருத தீர்த்தகாங்கிறதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்கு அந்த இடத்துல இல்லையா? கிருத்திய வர்த்தமாங்கிறதுக்கும் ரெண்டு மீனிங். சோ அதனால உபமா ஸ்லேஷை ரெண்டும் இருக்கு. அதே சமயத்துல அப்பிரஸ்துத பிரசம்சா எடுத்துக்கணும். ஏன்னா வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே இஸ் பெரு அவ ஏன் அவ பேசினது விஸ்மயம், அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷனா இருக்கு இந்த ஸ்லோகம் இல்லையா? திரௌபதி பேசினது ஏன் கஷ்டம்னா, நிசர்க துர்போதம் அபோத விக்லவாக, இல்ல நிசர்க துர்போதம் நயவர்த்தமா, அது நிகூட தத்துவம் வேற, ரகசியமா இருக்கக்கூடிய விஷயம், அதுக்குள்ள பூந்து புறப்பட முடியாது. ஆனா இவ அதுல வந்து வெறுமனை இறங்கல்ல, அதுல இருந்து எடுத்து உனக்கு நல்ல விஷயத்த சொல்றா, இன்னைக்கு நீ அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா? மேபி இமோஷனலா இருக்கலாம், ஸ்நேகமயேன சக்ஷுஷாவா இருக்கலாம், இருந்தாலும் இட்ஸ் ஷுட் பி அப்ரிஷியேட்டட் ஓல்லியோ அப்படிங்கிறதுக்கு எடுக்கிறான். விஷமோபி விகாஹியதே நயஹ கிருததீர்த்த பயசாம் இவ ஆசயஹ சது தத்ர விசேஷ துர்லபஹ சதுபன்யஸ்யதி கிருத்யவர்த்மா யஹ.